பாருங்க, நாங்க வந்து சொர்தமுக்கியம் வந்திருக்கோம் பாத்துக்கிடுங்க. ஏ, எந்த ஸ்டேட்டு கேரளமானோ எந்த சிஎம் விஜயனா. എന്താ ഇവിടെ ഞാൻ ഇവിടെ പോയി തപ്പു തപ്പാ ചൊല്ലി മലയാളം കെട്ടവർത്തി ചൊല്ലി ആട്ടിയാതെ നീ അടി വന്നു പോയിട്ട് പറഞ്ഞു മലയാളം എടുത്ത് കൂട്ടു വന്നിരിക്കും. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேரளால வந்திருக்கோம். சோர்தாமுக்கியம்ல வந்து திருச்சூர்ல இருக்கிற ஒரு வீட்டு சாப்பாடு, வீட்டு சாப்பாடுன்னு பேர் வந்துச்சு, அதை வச்சு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்லாமே ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸு, காலேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக சாப்பிட்ருக்காங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 மிஸ் ஆச்சு. நாங்கள் கேட்ட இடம் கிடைக்கல, ஆனால் டிஷ்ஷு மட்டும் எடுத்துருக்க சொல்லிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அந்த பிரதிங்கன்னு சொல்லிட்டு அவரை வச்சு வந்திருக்கோம். ஃபுட்டை போய் சாப்பிடுவோம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோறு தான் முக்கியம். ஏன் போய் ஏன் சாப்பிடும் இவரே ஒவ்வொரு ரைஸும் இது வந்து ஷைன் பண்ணாத ரைஸ் மலை. இது சாப்பிட்டா தான் அவ்வளோ புரோட்டீன் வாங்க. ஓ நம்ம எவ்வளோ வந்தோம், நம்ம வந்து திருச்சூரில் இருக்கிறோமான ஹோட்டல் ஹோட்டல் நேம் மாமண்டக்கடை. மாமண்டக்கடை மாமக்கடை மாமண்டக்கடை எந்த மாமண்டக்கடை நின்று மாமண்டக்கடை இனி பேச மாட்டோம். ஹோட்டல் வெளியே வீக்கா இருந்தாலும் உள்ள ரொம்ப வெயிட்டா இருக்கே. யாரும் திட்டுறாங்க? நீங்க யாரும் திட்ட போற அவனே தான் திட்டுவாங்க. வாழ்த்துவாங்களே. இது அப்பளம் இல்லை, பப்பளம். பப்பளமா? அப்பளமுக்கும் பப்பளம் கிடையாது. எந்தக்கா வேண்டாம்? பீஃபுண்ட், போர்க்குண்டு, லிவருண்டு, போட்டியுண்டு, தாராவுண்டு, சிக்கனுண்டு, கக்கிண்டு, மீன் வரது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மீன் வரது அயிலா கொடுவா, நெத்திலி வந்துருக்கு. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்குமே. முத்து படத்துல ரஜினி சார் மாற்ற மாதிரி மகன் யாரும் மாட்ட போறான். மாட்ட விட்டுருவீங்கன்னு எனக்கு நல்ல ஐடியாவா இருக்கு. மீனாவா மறதுல தப்புல ஒண்ணு போய் ரஜினி சாரா மாத்துறதுன்னு நமக்குதான் வரல. விட்டுடுங்க. பெருசான வேணா வந்து போடு. சாப்பிட வந்து சாப்பிட விடாம சூட்டி கிடைக்காங்க. இரு, நான் ஒன்று எடுத்து வாயில் போடுறேன். கொச்சச்சன் எந்த எந்த அது பீஃபு பீஃபோ? ஆ அங்கே பாருங்களேன், தேங்காய் சில்லாக போட்டுதான் அவர் தேங்காய் போடுது. இந்த பள்ளிப்பாளையம் பண்ணோம்ல அந்த ஸ்டைல் இருக்குது பீஃபு. கையை வச்சு நசுக்கினா அந்த நசுங்கி எடுத்துருச்சு. நசுக்குனா நசுங்கிடுது, ஜூஸ் ஆகிடுது. அதில் மீன் வேணுமான்னு கேட்டார், நான் வேணும்னே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு. இவர் என்ன கிளாஸை கொண்டு வந்து கொண்டு வச்சுட்டே இருக்காரு. நான் மூணு கிளாஸ் ஆயிடுச்சு. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கிளாஸ் திருடுறீங்களே. இங்கே பாருமானே, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஆனால் இதோட இந்த ஃபேட் பாருங்கள், அது அப்படி முறுகி இருக்கு. என்ன விஷயம்னா, இது மதியானம் மட்டும் வைக்கிறாங்க, சாயங்காலம் வச்சா வேற லெவலில் இருக்கும். பீஃப் அல்டிமேட். மகன் சத்தத்தையே காணுமே, அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. இலையை என்ன வழி வலிக்கிறான், நம்ம இருக்கிறோமேன்னு இலையை விட்டுட்டு போறான். ஏன் தெரியுமா? பீஃபும் ஃபோர்க்கும் வேற லெவலில் இருக்கு. ஏன் மனுஷன் நாம் இப்படி கேரளா அவள் செட்டில் ஆகிட்டு இருந்தோம். நீங்கள் பண்ண பார்த்துருவோம்மா, கேரளா செட்டில் ஆகிட்டு இருந்தோம். பிளாஸ்டிக் கேரளான்னு ஒன்று சேனல் ஆரம்பிச்சு. இவங்க மத்தியில் இந்த ஊரில் எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே.
பிருத்திவிராஜ் ஃபேன்ஸ் அசோசியேஷன் இல்லை அது கேரளாவோட சக்தி இருக்கிறாரு. இது வந்து படம் நடிகர் பெரிய விஷயம்னா நல்லா இருக்கியா. ம் கிளம்பி கிளம்பி இல்லை மேன் கப்ப கப்ப கிழங்கு தானே சொல்லுவாங்க. என்ன நீங்கள் டேஸ்ட்டு எல்லாமே சர்ப்ரைஸ் தான். ம் நீங்கள் சொன்ன மாதிரி மொரட்டு சர்ப்ரைஸ் அது ஒரு ரேட் ரேட்டு. நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், எப்படி இவ்வளோ பேர் ரெகுலராக வந்து சாப்பிட்டு போகிறாங்க? ஏன்னா இங்கே எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுமே இருக்காங்க, எல்லாம் ஒர்க்கிங் பீப்புள் தான். ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க, என்ன பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, டிரைவர் வந்து சாப்பிட்றாங்க, பேசஞ்சர் வந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் வந்து இப்போ மதுரை ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், காரைக்குடி ஸ்லாங் வேறு நம்ம ஊரில் சென்னை ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். எந்த ஸ்லாங்காக இருந்தாலும் மோர் கொடுத்து மோர் ஒரே ஹாய் வரஞ்சிக்கு அங்கே மாதிரி ஹாய். ஆ நான் சொன்னேன்ல ஒரு ஃப்ரெண்டு நம்ம தம்பி இங்கே இருக்கிறாப்புல குருவாயூரில் இருக்காருன்னு அந்த கேரளா ஃபுல்லாக சுற்றுறது அவர் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நானும் உங்களுக்கு தூக்கணும் அவனும் தமிழ் பேசுவான். ஆனால் அவனா பேசுவான். நானும் மலையாளம் பேசணும். ஆனால் சொல்லுங்களே நீ மழையே மழையே பறந்து வாய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா சாப்பாடு பேசவே சொல்ல மாட்டேங்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சோறு தரிச்சோறு அப்புறம் பேசிக்கலாம். ஆ சாப்பிட்டு முடிச்சு பேசிக்கலாம். நம்ம என்ன பேசுகிறோம் சாப்பிட தான் வந்தோம். ஆனால் அவங்க வைக்கிற ஸ்பீடுக்கு நம்மளால சாப்பிட்றோம் போது வேகமா. ம் அவங்க கூட வந்தவங்க சாப்பிட்டு போயிட்டா போல சோறு ஆ மதி ஞாபகம் மல்லி மலையாளம் பரஞ்சு போகிற பார்த்த பார்த்தா கேரளா சாங்காக போட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது தமிழ்நாட்டிலையும் வந்த கேரளா சாங்கா அடி 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 கொலை அதாவது ஒரு மூரை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு மூரை அடிச்சிடலான்னு இருக்கிறேன் நாங்கள். அண்ட் அப்படி திருடக்கூடாது. மூரமாக சொன்னா சொன்ன போதான் என்ன மீன் ஐலா மீன் ஆ ஐலா ஐலா மீன் சின்னதாக இருக்கு. 35 கிலோமீட்டர் கடல் இருக்கு. ஆ கடல்னா ஃபிஷ் பிடிக்கிற இடம். ஆ கடல் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிக்க மாட்டாங்க. ஓ நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் உனக்கு கூட்டு போகிறேன். ரைஸ் சாப்பிடுவோமா வேணாமா மண்டை சொல்லுது எனக்கு. பீச் பீச் எபிசோட் கண்டென்ட் வேணுமா? அதுக்காக வேணாம் சாப்பிட்றேன்ப்பா. யாரும் சொல்லவே இல்லையே. கேமரா மண்டே அடிச்சல எப்படி அடிச்சு. ஆமாம் தானே அது இல்லைன்னு காட்டுது பாருங்க. பிரச்சனை பண்ணாங்க சார், இது அல்வா மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பாட்டில் அல்வா எடுத்து சாப்பிட்ணு வரீங்க. இதை சாப்பிடும்போது உனக்கு தெரியுமாண்ணா ஃபிஷ்ஷோட ஃப்ரெஷ்னஸ்ஸு. யா யா இங்க கமிங் ஐ எம் ரைட் ஆன் த வே. வந்து சாப்பாடு சாப்பிட்றமோ இல்லையோ வெறும் இந்த ஸ்டாட்டஸ் மட்டுமே நல்லா உட்காந்து சாப்பிடுவோம். அதிகமாக காரமாக இருக்குது பாத்ரூமில் உட்காந்து அப்படிலாம் பயப்படவே வேணும். நம்ம அவசரப்பட்டு சோறு இருக்கணும் கடைசியாக ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 மீனை உள்ளே விட்டு
அப்புறம் ஒரு போர்க் பிடிச்சவங்க போர்க் சாப்பிடலாம், பீஃப் பிடிச்சவங்க பீஃப் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டா எங்கள் வீட்டில் பார்த்தா மிதிப்பாங்க. ஏதாவது வீட்டில் சாப்பிட்றதுலாம் சாப்பிட மாட்டேன். ஸோ கேட்டு வாங்கி சாப்பிட்றியோ உண்மையாண்ணா அண்ணி பார்த்துங்க. வெளில வந்தால் இப்படி தான் வீட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்காரு. நல்லா சாப்பிட்றாரு வெளியே வந்து. வீட்டுக்கு போனால் வீட்டில் என்ன தோசை தான் கொடுக்க போகிறா, அவன் என்ன கொடுக்க போகிறான்னு தோசையா போட்டு குடும்பம் பண்றதுனால தான் தனியா குழம்பு ஆரம்பிச்சேன். சோதாமுக்கு சோ பண்றதா சொல்றாரு. அல்வா நீ அல்வான்னு சொன்ன எல்லாரும் எவ்வளவு பெரிய வரலாறு கணக்கு கணக்கு வரலாறு கணக்கு கிடைக்கும் மாதிரி இதுல என் பாசம் இருக்கு. மதி பாசம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் பாசம் இருக்கு. மதி டக்கு டக்கு மதியம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு டக்கு. நான் முடிக்க போகிற நேரத்தில் டக்கு வந்து சூப்பராரு. டக்கு சாப்பிடலாம் சாப்பிடலாமா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கிடையாது என்ன பண்ணுறோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பசங்க சாப்பிட்டு முடித்தோன்னே இந்த ஓனர் என்னண்ட நல்ல நாலு வார்த்தை என் தெய்வமே கடவுளே எனக்கு யாரும் சொல்லிடுறாப்ப தரமான ஃபுட்டு சாப்பிட்றோம் இந்த வாரம். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படா அவன் முடிப்பான் நீங்கள் எப்போ சாப்பிட்லான்ட்டு உங்களுக்காகவே நான் ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவேன். மசாலா இருக்கேன் அழகா இப்படி இருக்கு. இது பாருங்க இது டக்கோட விங்ஸு ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. சோர்தாமுக்கியமில் வந்து கேரளா சைட்டில் நம்ம சுற்றி சுற்றி சுற்றிட்டு இருக்கோம். திருச்சூரில் வந்து வடக்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து இந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. மாமண்டே கடா அப்படின்னு இருந்துச்சு. தமிழில் என்ன கடை மாமா வட கடை அப்படின்னு நம்ம பாசமாக சொல்லுவோம்ல. அம்மா கடை அக்கா கடை தாத்தா கடைன்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி இது இப்படி தான் ஆகிப்போச்சு. அதே நாளில் மலையாளம் கற்றுக்கிட்டு அநியாயம் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பிரதர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்க மலையாளம் தெரிஞ்சவங்க மலையாளம் ஃபிலிம் லவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவங்களை வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம். மம்முட்டி சாரோட பார்த்துருக்கலாம். மற்ற பிருத்விராஜ் சாரோட பார்த்துருக்கலாம். நிறையா ஃபிலிம் ஆக்டர்ஸ் தான் இவங்களும். ஆனால் வந்து இந்த ஃபுட் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால் வந்து ஒரு தனியாக ஒரு செட்டப் வச்சு மதியானம் மட்டும்தான் ஃபுட் இல்லை உச்சைக்கு மாத்திரம் இல்லை ஃபுட்டு காலத்து ஒரு 10 மணி தொட்டு வைகிட்டு ஒரு 3 மணி வரை சோறு. பேர் சொல்லுங்க. ஆல்வின். ஆல்வின். அகில். அகில். அருண். அருண். இப்போ ஒரு அச்சனാണ് തുടങ്ങിയത്. അപ്പോൾ അച്ഛണ്ട് ആള് പരിപാടി കുക്കിംഗ് ഒക്കെ ആൾ കഴിഞ്ഞിട്ട് വീട്ടിൽ പോകും. അച്ഛൻ അച്ഛൻ്റെ ഇവര് ഇവരുടെ അപ്പ കഞ്ഞി കൊടുക്കുന്നതൊക്കെ കഞ്ഞി കഞ്ഞി കടയാണ് സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. അതുക്കപ്പുറം ചോറ് സ്പെഷ്യല് എല്ലാം കൊടുക്കും. സ്റ്റാർട്ട് ചെയ്തത് എല്ലാ സ്പെഷ്യലുകൾക്കും 50 രൂപ മാത്രം. അതായത് നമ്മുടെ കടയില് സാധാരണക്കാരും വരുന്നുണ്ട് ആൾക്കാർ എല്ലാവരും വരുന്നുണ്ട്. അപ്പൊ നമ്മള് വല്ലാണ്ട് പ്രോഫിറ്റ് എടുത്തിട്ട് ആൾക്കാരെ പിഴിഞ്ഞിട്ടുള്ള പരിപാടി നമ്മൾ ചെയ്യണില്ലേ. 50 രൂപയ്ക്ക് നമ്മള് നല്ലത് കൊടുക്കണ് അച്ചാറ് എന്തായാലും നമ്മളിവിടെ നല്ലതും. ഇപ്പൊ മുളക് പൊടി നമ്മൾ കടകളിൽ നിന്ന് പാക്കറ്റ് മേടിക്കുന്നുണ്ട് മേടിക്കില്ല. അതെല്ലാം നമ്മൾ പൊടിച്ച് ഇവിടെ ഉണ്ടാക്കിയിട്ടാണ് പഠിക്കുക. സാമ്പാർ ഉണ്ടാക്കുന്നത് സാമ്പാർ പൊടി വീട്ടിൽ നിന്ന് പൊടിക്കുക. അതേപോലെ അച്ചാറെല്ലാം നമ്മൾ അന്നാന്ന് അന്നാന്ന് അച്ചാറ് ഇടുള്ളൂ. ഇവിടെ വരുന്ന കഴിക്കുന്നവര് സ്ഥിരം കഴിക്കുന്ന ആൾക്കാര് കുറേ മേടിച്ച് കഴിക്കുന്നത് ഏറ്റവും കൂടുതൽ പോർക്ക് പോർക്കും ബീഫും പന്നിയിറച്ചി. താങ്ക് യു. ഓക്കെ.
ஐயோ சூப்பர் பிரதிங்க. பிரதிங்க தான் இந்த கேரளா இருக்க ஃபுல் டூரா வந்து சுத்தி பார்க்க போறாரு. இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கு கேரளால சுத்தி பார்க்க போறோம். ஆதரவை உங்களுக்கு நுடிவிடுது அன்பு மகன் சார். சேடே ஷெரீஃபானோ அன்பு கோச்சச்சன் சுட்டி அரவிந்தனா. Watch it only on BSLU.